வெல்கம் டு சென்னை ஹெடி யூடியூப் சேனல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிவிடுங்க மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லுக் இதில் பார்க்க போகிற படம் வந்து த கிரேட் இந்தியன் கிச்சன் இந்த படத்தை வந்து ஜோயி பேபி டைரக்ட் பண்ணியிருக்காரு படத்தில் வந்து ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் ஒன்று வந்து சூரஜ் இன்னொன்று வந்து நிமிஷா இந்த படம் வந்து ரீசண்டாக மலையாளம் இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ண ஒன் ஆஃப் த ஜெம்எஃப் ஜெம்ஸ் தான் சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா ரொம்ப ஒரு எளிமையான கதை ஒன்றுமேல ஒரு துபாயிலிருந்து ஒரு ப்ரொக்ரெசிவான இருந்து வந்த ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கொஞ்சம் நேரோவான ஆணாதிக்க மனநிலையில் இருக்க ஒரு குடும்பத்துக்குள்ளே வராங்க ஒரு அரேஞ்ச் மேரேஜில் அப்புறம் அந்த குடும்பம் அதுக்கப்புறம் அந்த சூரஜ் இவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது டே டு டே லைஃப்பில் அப்படின்றது தான் படம் படத்தில் ரொம்ப பெரிய ஸ்பாய்லரோ த்ரில்லரோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது டே டு டே அவங்க கிச்சனுக்குள்ளே போவாங்க சமைப்பாங்க அவங்க சாப்பிட்றது அப்புறம் அவங்க வீட்டில் ஈவினிங் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த படங்களில் மேஜராக காட்டப்பட்டிருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரே ஒரு வீடு ஒரு ஒரு மூணு நாள் கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு ஆணாதிக்க மனநிலையை வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக போட்டு உடச்சிருக்காங்க அது ரொம்ப ஒரு ப்ரோக்ரெசிவான படம் இந்த படங்களோட காட்சிகள் வந்து கதை சொல்லுங்கள் நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும் ஏன்னா ஃப்ரேம்மு மியூசிக்கு மெசேஜ் சொல்கிறான்ட்டு பக்கம் பக்கமாக டேரக்டர்ஸும் அந்த ஆக்டரும் சேர்ந்து வசனம் பேசிய நம்மளை கொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் ஒரு காட்சி பார்த்தீங்கனால இந்த காட்சியும் உங்களுக்கு கதை சொல்லும் காட்சி மொழிக்காகவே இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம் இதில் குறிப்பாக ரெண்டு பேர் முதல்ல சூரஜ் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரை எத்தனை ஆக்டர் இந்தியாவில் எடுத்து பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது ஆனால் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் ரெண்டாவது நிமிஷா படத்தோட மேஜராக அவங்க தான் வர்றாங்க அவங்களோட ஒவ்வொரு அசைவு நடிப்பு குறிப்பாக அவங்க மேக்கப்பே போட மாட்டாங்க பொதுவாக சினிமாலேயும் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் மேக்கப்பே இல்லைனாலும் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன்ஸும் வந்து ஒரு மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அவங்க அவங்க முகத்திலே தெரியும் ஒரு அருவறுப்பு ஒரு வெறுப்பு ஒரு சந்தோஷம் ஒரு எல்லா ஃபீலிங்கும் ரொம்ப அழகாக எமோட் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் நீ ஸ்ட்ரீமில் இந்த படம் இருக்குது ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் நூற்றி இருபது ரூபா நூறுரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஒருத்தர் நீங்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்தியாவில் இந்த வருஷம் வந்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிறந்த படம் இந்த படம் நீங்கள் படத்தை பாருங்கள் உங்களுக்கே இந்த படம் நிறையா கதை சொல்லும் ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரிவ்யூ தேங்க்யூ